சரி டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான குழந்தையிலேருந்து எல்லாரும் விரும்பக்கூடிய அருமையான ஆப்பிள் அல்வா. சரி டேஸ்டியா இருக்கும். இதை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லுக்மா சமையல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன ரெசிபினா ஆப்பிள் அல்வா. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, நல்லா ஒரு ஆப்பிளை மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கப்பு, இது வந்து ஒரு கப்பு சோள மாவு, கார்ன்ஃப்ளோரு. இப்போது ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஒரு கப்பு கார்ன்ஃப்ளோரை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டு இது என்ன செய்ய போறோம்னா, நல்லா 1.25 கப்பு நல்லா ஆட் பண்ணி இதை என்ன செய்யலாம், 2 ஆப்ஷன். ஒன்று, இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இது கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா இதை லைட்டாக ஒரு ஸ்பூனால் அழகாக இதை கரைச்சிக்கிங்க. பவுலில் போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கேன். நல்லா சூப்பராக வந்து அப்படியே மில்க் மாரி ஆடிச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செய்யறேன்னா, இது என்ன பண்ணப்போறேன்னா, இன்னொரு பவுல் எடுத்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போறேன். நல்லா சூப்பராக ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். அதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே வச்சிருக்கிற இந்த ஆப்பிள் ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, இதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன செய்யறேன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறேன்னா, ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அதே கப் அளவு கார்ன்ஃப்ளோர் எடுத்து இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 1.25 கப்பு போட்டுக்க போகிறான் சுகரு. கப்புனா 2.25-3 கிட்டத்தட்ட போடணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியை கொடுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். சும்மா லைட்டாக நான் ஒரு 1 கப்பு வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன், ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கிறேன்.
ஏன்னா நல்லா ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய்க்கு அல்வா பண்ணாதான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா வந்து உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. இப்போ இந்த பாவை தீக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தா இது போதும், லைட்டா அந்த பப்பிள்ஸ் விடுறது அதை வளர்ந்தாலே போதும். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த ஆப்பிள் கார்ன்ஃபிளவர் மில்க் வந்து இதை இது கூட ஆட் பண்றோம். இது என்ன செய்ய போறோம்னா, நல்லா நான் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க போகிறேன். அது கூட நெய்யை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் கலருக்காக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் லைட்டாக ஆட் பண்ண போகிறேன். இது கூட நான் வேறு எதுவும் கலர் போட்டு உங்களுக்கு தேவையில்லைனா விட்டுடுங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 6-7 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்க போறோம். இது கூட நெய்ய இப்போ என்ன செய்யறோம், அந்த ஸ்டேஜில் முந்திரி
பிஸ்தா, இது வந்து பெரிஸ், இது வந்து ஸ்லைஸ் பண்ண பாதாம், நல்லா ரெண்டு ஸ்பூன், இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய்யை விட்டுக்க போகிறோம். அப்படியே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இப்போ எதோட இதோட ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஆப்பிள் அல்வாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு பாத்திரத்தில் அடியில் வந்து ஒரு பவுல்ஸில் நெய்யை நல்லா ஆட் பண்ணி நல்லா இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதை ஷிஃப்ட் பண்ணி போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறோம். அல்வா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆச்சு பாருங்க. இது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த செரி பழம், இதை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிட்டான். பார்க்கறதுக்கு பாருங்க, அந்த அல்வா பார்க்கறதுக்கே பயங்கரமா களை கட்டுது பாருங்க. சும்மா அடி சும்மா டேஸ்ட் அள்ளும். நீங்க இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க, சரி டேஸ்டியாக இருக்கும்.
வீட்டில் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.